back to Rahmani Arabic classes part 3. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rahmani Arabic classes part 3. இன்னைக்கு நாம பார்க்க போறது part 2 ல பார்த்த அதே ஜபர் ஹரக்கத் வச்சு எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த எழுத்துக்களை கூட்டு எழுத்துக்களாக மாற்றி நாம எப்படி ஓதுவது அப்படிங்கறத நாம இன்ஷாஅல்லாஹ் இப்ப பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் போன வகுப்புல சொன்னேனே ஜபர் வந்துச்சுனா ஆ உச்சரிப்பு வரணும் சரிங்களா அலி ஜபர் ஆ பா ஜபர் பா தா ஜபர் தா சா ஜபர் சா ஜீம் ஜபர் ஜ ஹா ஜபர் ஹா हा जबर हा दाल जबर दा वाल जबर गा रा जबर रा जा जबर जा सीन जबर सा शीन जबर शा स्वाद जबर स्वा लाद जबर ला त्वा जबर त्वा ला जबर ला ऐन जबर आ மீம் ஜபர் மா நூன் ஜபர் நா வாவ் ஜபர் வா ஹா ह जबर ह वाम अलिफ जबर ला हमजा हमजा जबर आ போன வகுப்புல சொல்லிருந்தேன் உங்களுக்கு அலிஃப் உச்சரிப்பு ஹம்சா உச்சரிப்பு ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் அதனால ஹம்சா இல்லைனா பரவாயில்ல சொன்னேன் ஆனா இப்போ உங்களுக்கு விளக்கமா தெரியணும் ஹம்சா வந்தா எப்படி உச்சரிக்கணும்ன்றது தெரியணும்ங்கிறதுக்காக ஹம்சாவும் இப்போ போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஹம்சா ஜபர் ஆ யா ஜபர் யா ஹம்சா ஜபர் ஆ யா ஜபர் யா இப்போ இது வந்து போன வகுப்புலயே பார்த்தாச்சு லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இதை பார்த்துட்டோம் இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து கூட்டு எழுத்துக்களாக மாத்தி நம்ம எப்படி ஓதுவது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ அலி ஜபர் ஆ பா ஜபர் இப்படி தனித்தனியா பார்த்தோம் இதை வந்து இப்ப சேர்த்து வச்சு எழுதி நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ இங்க இருக்கக்கூடிய சீன் இந்த சீன் இங்க நான் போட்டுக்கலாம் சரிங்களா सीन जबर सा लाम जबर ला मीम जबर मा இப்போ மூணு எழுத்துக்கள் எடுத்துக்கோ நாம सीन जबर सा लाम जबर ला सा ला सा ला मीम जबर मा सलामा अलगा சொல்லுங்க सीन जबर सा लाम जबर ला सा ला मीम जबर मा சலாமா அடுத்து பாருங்க மீம் ஜபர் மா ரா ஜபர் ரா மரா லா ஜபர் லா மரா லா மரா லா ரா ஜபர் ரா ஜா ஜபர் ஜா ரஜா காஃப் ஜபர் கா ரஜகா அடுத்து பாருங்க ஜீம் ஜீம் ஜபர் ஜா रा जबर रा जरा बा जबर बा जरा बा இங்க பார்த்தோம்னா எழுத்துக்கள் தனி தனி தனியா எழுதி இருக்கோம் அழகா இதே எழுத்துக்களை வந்து குர்ஆன்ல ஒன்னு சேர்த்து வந்தா எப்படி ஓதுவோம் அப்படிங்கறத அந்த ஒன்னு சேர்த்து வரக்கூடிய எழுத்துக்களை பாப்போம் நாம இப்ப பாருங்க ஒன்னு சேர்த்து சொல்லும்போது நமக்கு இது எவ்வளவு அழகா வந்துட்டுன்னு சொப்பட்டு ச சீன் ஜபர் ச லாம் ஜபர் லா சலா மீம் ஜபர் மா சலாமா நீங்க பாத்தீங்களா சீன் இந்த சீன் தான் எழுதி இருக்கோமா சீன் இது முழுமையான சீன் நமக்கு வராதுங்க சீன் எழுதும்போது நம்ம இப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் இப்போ ஜாயினிங் எழுத எழுதுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சீன்ல முதல்ல இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த டபிள்யூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் மட்டும் தான் நமக்கு சீன்ல இங்க கொடுப்பாங்க ஜாயினிங் லெட்டர்ஸ் வரும்போது சீன் இது மட்டும்தான் வரும் ஏன்னா இது கூடவே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகுது இந்த லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த லாம் வந்து இது கூடயே ஜாயின் ஆகுது சீன் அடுத்தது அது கூடயே ஜாயின் பண்ணி அழகாக லாம் போட்டிருக்கோம் லாம் அடுத்தது மீம் இந்த மீம் உடைய ஹ
ஹெட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹெட் பாயிண்ட் இது வரைய மட்டும் இந்த லாங்கும் இந்த மீமும் சேர்த்து அழகா இங்க நமக்கு வந்திருக்கு அதே எழுத்துக்கள் இங்க இருக்கு அதே ஜபர் தான் இங்க வந்திருக்கு சீன் ஜபர் சா லாம் ஜபர் லா சலா மீம் ஜபர் மா சலாமா அழகா வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துல வந்து நம்ம கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல அழகா வந்திருக்கு பாருங்க இந்த ஜீம் ஜீமுக்கு என்னன்னா இந்த ஜீம் எப்படி இந்த புள்ளி இல்லைன்னா ஹாவா மாறிடும் இந்த புள்ளியே தலைக்கு வந்துச்சுன்னா ஹாவா மாறிடும் இப்போ ஜீமுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் புள்ளி இருக்குது அதே மாதிரி இந்த ஜீம் வந்து இதோடு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த புள்ளி என்ன ஆயிரும் கீழே வந்துடும் இந்த இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஷேப் கட் ஆயிரும் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜீம் இப்படி மட்டும்தான் வரும் நம்மளுக்கு இப்படி இந்த ஜீம் வந்து இந்த ஜீம் பார்த்தீங்கன்னா இதோடு நம்மளுக்கு இப்படி கட்டாய் வந்துடும் கட்டாய் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்காது நம்மளுக்கு இந்த ஜீம் புள்ளி வந்து அழகாக இப்படி வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது ஜீம் சரிங்களா இப்போ பாருங்க ஜரபா ஜீம் இந்த பார்த்தீங்களா ஜா இது கூடயே இப்படி ஜாயிண்ட் ஆயி ரா ஜா ஜீம் ஜபர் ஜா ரா ஜபர் ரா ஜரா இந்த பா பா ஜபர் பா ஜரபா இப்போ ஐன் பாருங்க இந்த ஹம்சா கிடையாது இது ஹம்சா வந்து எது கூடயும் சேராது இது வந்து வேற ஒரு எழுத்துக்கு மேலே தான் வரும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஐன் ஒன்று தான் ஜாயினிங் லெட்டர்ஸில் ஜாயின்ட் ஆகி வரும் இப்படி வந்துச்சுன்னா ஐனுடைய கீழ்ப்பகுதி இன்னொரு பகுதி இருக்குங்க இல்லையா அது நம்ம எழுத மாட்டோம் எழுதாத விடிக்கு பாதி ஐன் தான் எழுதுவோம் நம்ம எப்போவுமே சரிங்களா ஐன் இப்போ அந்த மீம் மீம் தான் இப்படி சொல்லிச்சு விடுவோம் சரிங்களா மீம் ஐன் ஜபர் ஆ மீம் ஜபர்மா ஆமா இது வந்து பார்த்தா நம்மளுக்கு அழகாக இந்த வடிவம் தெரியுது ஆமாம்லாம் நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக இப்படி மூடி வச்சுட்டு இப்படி பார்ப்போம் இப்படி மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் இது என்ன எழுத்து ஐன் ஐன் ஜபர் ஆ அடுத்தது என்ன இது மீம் மீம்னுடைய வடிவத்தில் இருக்குது மீம் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா மீம் இந்த மேலே இருக்க இந்த வடிவம் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க அதனால் அது என்ன சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் இந்த லாம் நம்மளுக்கு லாம்னுடைய வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆமா லா சரிங்களா இப்போ மீம் அதே மாதிரி தாங்க மேலே போட்டிருந்தேனே அதே தான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மீம் தான் இப்படி வரும்போது இப்படி மாறி வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு அங்கே டிஃப்ரென்ஸு இப்போது மீம் ஜபர் மா அதே ரா ரா ஜபர் ரா மா ரா இது தனியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதோட இது ஜாயிண்ட் ஆகாது லா ஜபர் லா மா ரா லா புரிஞ்சுதுங்களா ஆனால் நல்லா நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா இது வந்து கட்டாயமாக ஜபர் வந்தால் ஆ உச்சரிப்பில் தான் வருது பாருங்கள் சாலாமா சாலாமா இதில் எங்கேயுமே உங்களுக்கு வேறு எந்த உச்சரிப்பு வர சவுண்டு ஆ அப்படிங்கக்கூடிய சவுண்டு நம்மளுக்கு வருது சலமா ஜரபா அமலா மரவா இங்கே பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம் லாது இதே லாத் தான் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா இங்கே எப்படி வந்துச்சு இங்கே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எண்டிங் லெட்டர்னால இது கூட இதுக்கு பின்னாடி எந்த லெட்டரும் கிடையாது அதனால லாத் வந்து லாதாக போட்டோம் அதே இங்கே வரும் பார்த்தீங்களா ஸ்டார்டிங் லெட்டராக வந்துருச்சு நம்மளுக்கு கேப்டன் லெட்டராக வந்துருச்சு அதனால் என்ன செய்யணும் லா லாது கூட ரா ஜாயின் பண்ணுறீங்கண்ணா அதனால் இந்த லாதையும் நம்ம முழுமையாக போடாமல் இந்த மாதிரி பாதி வடிவத்தில் போட்டு கூட ரா ஜாயின் பண்ணுறோம் லா ஜபர் லா ரா ஜபர் ரா லா ரா பா ஜபர் பா லா ரா பா இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜபர் படத்தை இந்த அளவுக்கு அழகாக உச்சரித்து பழகிக்கலாங்க இப்போ சொல்லுங்க சலமா ஜரபா அமலா மரலா லரபா பாருங்க இப்போ மறுபடியும் அதே தான் எழுதியிருக்கோம் அதே ஜபர் தான் சீன் ஜபர் சா லாம் ஜபர்லாம் மீம் ஜபர் கூட்டு எழுத்துக்கள் வரும்போது அழகாக இப்படி ஷார்ட்டாக குட்டியாக வந்துடும் நம்மளுக்கு சா லாமா இப்போ பாருங்க தால் ஜபர் தான் ரா ஜபர்ரா சீன் ஜபர் சா தரசா விரைவாக ஓதணுமா தாராசா இப்படி ஓதுக்கிற அப்படி ஓதணும்னா வார்த்தை பிழைப்பட்டு வந்துடும் சரிங்களா இப்போ தரசா இப்போ வவ் ஜபர்வா ரா ஜபர்ரா சா ஜபர் சா வரசா வவ் ஜபர்வா ஜா ஜபர் ஜா நூன் ஜபர்னா வசனா இவ்வளோதான் அழகாக நம்ம அரபி எப்படி ஓதுறதுன்னு சொல்லிட்டு கூட்டு எழுத்துக்களை ஓதுறதுன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் பழகிட்டோமா இப்போ ஜபர் படம் தான் நம்ம பழகியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஜேர் அடுத்தது பேஷன் இன்ஷா அல்லாஹ் வர வர அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்
இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எல்லாத்துக்கும் மீதி இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ரி பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.